வெல்கம் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த இடம் நம்ம என்ன டைட் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் 11 மற்றும் 12 வகுப்பு மாணவர்களுக்கு சற்று முன்பு பள்ளி கல்வித்துறை மிக முக்கியமான அறிவிப்பு வெளியிட்டு இருக்காங்க. ஸோ இதை பற்றி இந்த இடத்துல பார்க்கலாம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கான பிரஸ் பண்ணி ஆள் வச்சிங்கன்னா உடனுக்குடன் ஸ்கூல் காலேஜ் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ என்ன அப்டேட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, 12th ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 11th ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா 17ஆம் தேதி ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 12th ஆல்ரெடி ஃபெயில் ஆகிருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கான சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமு. அதே மாதிரி 11th ரிசல்ட் வரப்போது அந்த 11th ரிசல்ட்டில் ஃபெயில் ஆகக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமினேஷன் வந்து நாங்கள் கண்டக்ட் பண்ண போகிறோம்னு சொல்லி பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்புமிகு பொய்யாமொழி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் துணைத் தேர்வுக்கான தேர்வுக்கால அட்டவணையை வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த அஃபிஷியல் டைம் டேபிள். டைரக்டரேட் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் சென்னை ஹையர் செகண்டரி ஃபர்ஸ்ட் இயர் +1 சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமினேஷன். இந்த சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ +1 ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா 17ஆம் தேதி வருது அப்படின்னா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயில் ஆனவங்க அப்ளை பண்ணி மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஜெக்ட் ரெண்டு சப்ஜெக்ட்டில் ஃபெயில் ஆகிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணி எழுதலாம். அதே மாதிரி ப்ரைவேட் கேண்டிடேட் 11th வந்து பார்த்தீங்கன்னா டுட்டோரியல் மூலமாகவும் வீட்டில் இருந்தும் படிக்கிறீங்க பார்த்தீங்களா, நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் அப்ளை பண்ணி எழுதலாம். ஸோ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் பப்ளிக் எக்ஸாமினேஷன் இன்ஸ்ட்ரக்ஷன் தான். 3 hours எக்ஸாமினேஷன் வந்து நடக்கும். 10:00 பார்த்தீங்கன்னா 10:10 வரைக்கும் ரீடிங் த கொஷின் பேப்பர், 10:10 10:50 வரைக்கும் வெரிஃபிகேஷன் பர்டிகுலர் கேண்டிடேட், 10:50 பார்த்தீங்கன்னா 1:50 வரைக்கும் டியூரேஷன் ஆஃப் எக்ஸாமினேஷன். இப்போ 27ஆம் தேதி அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் மந்த்து, ஜூன் 27ஆம் தேதி டியூஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ், 28ஆம் தேதி இங்கிலீஷு, 30ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸு, எக்கனாமிக்ஸு, கம்ப்யூட்டர் டெக்னாலஜி, எம்ப்ளாய்மெண்ட்லி ஸ்கில்ஸ். அதே மாதிரி 1ஆம் தேதி அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஜூலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 1ஆம் தேதி பயாலஜி, பாட்னி, ஹிஸ்ட்ரி, பிஸ்னஸ், மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிக்ஸ், பேசிக் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங், பேசிக் சிவில் இன்ஜினியரிங், பேசிக் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், பேசிக் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், டெக்ஸ்டைல் டெக்னாலஜி, ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட் செக்ரட்டரிஷிப். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஜூலை 3ஆம் தேதி மண்டே வந்து பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி, அக்கௌண்டன்சி, ஜியாகிரஃபி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 4ஆம் தேதி கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ், எத்திக்ஸ் அண்ட் இந்தியன் கல்ச்சர், கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், பயோகெமிஸ்ட்ரி, அட்வான்ஸ் லாங்குவேஜ், தமிழ், ஹோம் சயின்ஸ் அண்ட் பொலிட்டிகல் சயின்ஸ், ஸ்டாட்டிக்ஸ், நர்சிங், வொக்கேஷனல், பேசிக் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஜூலை 5th வெட்னஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ், ஜுவாலஜி, காமர்ஸ், மைக்ரோபயாலஜி, நியூட்ரிஷன், டயனடிக்ஸ், டெக்ஸ்டைல்ஸ், டெஸ்ட் டிசைனிங், ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் செக்ரட்டரிஷிப், அக்ரிகல்ச்சர் சயின்ஸ், நர்சிங் ஜென்ரல். ஸோ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமினேஷன் 11th வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் மந்த் 27ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. எப்போ கம்ப்ளீட் ஆகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 5th. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 12th ரிசல்ட் வந்துருக்கும் பார்த்தீங்களா, 12th ரிசல்ட்டில் ஃபெயிலான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கான சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமினேஷன் டேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா 19ஆம் தேதி அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 19ஆம் தேதி இங்கிலீஷ் எக்ஸாமு, 20ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ், 19ஆம் தேதி லாங்குவேஜ், 20ஆம் தேதி இங்கிலீஷ் லாங்குவேஜ் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. லீவ் வந்து கிடையாது, 19 முடிஞ்சோடனே 20. ஸோ லாங்குவேஜுக்கான டைம் டேபிள் இது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 21ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிகேட்டிவ் எத்திக்ஸு, எத்திக்ஸ் அண்ட் இந்தியன் கல்ச்சர், கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், பயோகெமிஸ்ட்ரி, அட்வான்ஸ் லாங்குவேஜ், தமிழ், ஹோம் சயின்ஸ், பொலிட்டிக்கல் சயின்ஸ், ஸ்டாட்டிக்ஸ், நர்சிங், வொக்கேஷனல், பேசிக் எலக்ட்ரிகல் இன்ஜினியரிங். 22ஆம் தேதி தேர்ஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ், எக்கனாமிக்ஸ், கம்ப்யூட்டர் டெக்னாலஜி. 23ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ், ஜுவாலஜி, காமர்ஸ், மைக்ரோபயாலஜி, நியூட்ரிஷன், டயனடிக்ஸ், டெக்ஸ்டைல், டிரஸ் டிசைனிங், ஃபுட் சர்வீஸ் மேனேஜ்மெண்ட், அக்ரிகல்ச்சர் சயின்ஸ், நர்சிங். அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு 24ஆம் தேதி பயாலஜி, பாட்னி, ஹிஸ்ட்ரி, பிஸ்னஸ், மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிக்ஸ், பேசிக் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங், பேசிக் சிவில் இன்ஜினியரிங், பேசிக் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், பேசிக் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், டெக்ஸ்டைல் டெக்னாலஜி, ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட் செக்ரட்டரிஷிப். 26ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி, அக்கௌண்டன்சி, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜியாகிரஃபி. ஸோ இவங்களுக்கான எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஜூன் மந்த்திலே வந்து நடத்தி முடிச்சிருவாங்க. ஏன்னா சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமினேஷன் எழுதிட்டு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் வந்து ஜாயின் பண்ணுவாங்க. அதே மாதிரி சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமினேஷனில் கண்டிப்பாக நீங்கள் எழுதி வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ணிடலாம் 12th ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபெயில் ஆகிட்டோமே அப்படிங்கிற மாதிரி உரியாவாதீங்க. தோல்வி தான் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றிக்கான அடுத்தபடி. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய அந்த ஒரு மந்தில் நீங்கள் உட்காந்து சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இப்போ நான் 12th வந்து பாஸ் பண்ணிட்டேன், 11th வந்து பார்த்தீங்கன்னா 2 அரியர் இருக்குது, நான் என்ன பண்ணுறது அப்படின்னா 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் 11th பாஸ் பண்ணால் மட்டும் தான் காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா அட்மிஷன் போட முடியும். ஸோ 12th பாஸ் ஆகிருந்தாலுமே இப்போ 11th வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஜெக்ட் ரெண்டு சப்ஜெக்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அரியர் வச்சிருப்பீங்க, அதை கிளியர் பண்ண முடியாமல். ஸோ இந்த சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமினேஷன் ஜஸ்ட் எழுதுங்க, கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ணிடலாம். ஸோ இதான் அப்டேட்டு. வீடியோ என்படுத்தால் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட் தெரிஞ்சுக்கிறது மறக்காத நம்ம வாட்ஸ்அப் குரூப் எல்லாரும் ஜாயின் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. நன்றி.